வணக்கம். ஆயத்தலை வடிவியல் பயிற்சி 5.5 இருக்க 4வது சம் பார்ப்போம். 4வது சம் 1,2 ஹெச் கமா மைனஸ் 3 மற்றும் -4, kn ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள். மேலும் புள்ளி 5, -1 ஆனது அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனில் √h+k² + h+3k² இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெச் கே இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு தெரிஞ்சாதான் இதில் பிரதியிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹெச் கேயோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவை மூணுமே முக்கோணத்தோட முனைப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க மற்றும் முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையமும் கொடுத்துட்டாங்க. ஸோ முனைப்புள்ளிகளை பயன்படுத்தி முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையத்துக்கான ஃபார்முலா தெரியும். அதில் பிரதியிட்டு ஹெச் கேயோட மதிப்பை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இதில் பிரதியிட்டு அவங்க கேட்டிருக்க மதிப்பை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது எழுதிக்குவோம். முக்கோணம் ஏபிசியில் ஏ 1,2, பி ஹெச் கமா மைனஸ் 3, சி -4, kn மற்றும் நடுக்கோட்டு மையம் ஜி 5, -1 என்க. முனைப்புள்ளிகளை பயன்படுத்தி நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஜி ஆஃப் x, y ஈக்குவல் டு ஜி ஆஃப் x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இப்போ இந்த இடத்துல இதை x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும், இதை x3 y3 ஆகும் வச்சுக்குவோம். முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி ஆஃப் x, y என்ன? 5, -1. இப்போ ஜி ஆஃப் 5, -1 ஈக்குவல் டு x1 + x2 + x3/3. அப்போ 1 + h - 4/3 y1 + y2 + y3/3 அப்போ 2 - 3 + k 2 - 3 + k/3 ஜி ஆஃப் 5, -1 ஈக்குவல் டு ஜி ஆஃப் 1 - 4 அப்போ -3 -3 + h/3 2 - 3 அப்போ -1 + k/3 இப்போ எக்ஸ் அச்சு தொலைவை இந்த எக்ஸ் அச்சு தொலைவோடையும் இந்த ஒய் அச்சு தொலைவை இந்த ஒய் அச்சு தொலைவோடையும் சமப்படுத்தும் போது நமக்கு ஹெச் மற்றும் கேயோட மதிப்புகள் கிடைக்கும். -3 + h - 3 + h/3 = 5. நமக்கு ஹெச்சோட மதிப்பு தான் வேணும். அதை மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த 3 வகுத்தலில் இருக்கு பெருக்க வந்துச்சுன்னா 5 × 3 = 15. அப்போ ஹெச் ஈக்குவல் டு -3 ஈக்குவல் டு கடுத்து போச்சுன்னா +3 மாறும். 15 + 3 15 + 3 = 18. அப்போ ஹெச்சோட மதிப்பு 18 கிடச்சிருக்கு. அதே போல் ஒய் அச்சு தொலைவுகளை சமன் செய்வோம். -1 + k/3 = -1. இப்போ -1 + k இந்த பக்கம் இருக்கட்டும், 3 வகுத்தலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். -1 × 3 - 3 அப்போ கே ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா +1 மாறும். -3 ல் 1 போச்சுன்னா -2, கேயோட மதிப்பு 2 கிடச்சிருக்கு. ஹெச்சோட மதிப்பு 18 கேயோட மதிப்பு -2 கிடச்சிருக்கு. இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்ன மதிப்பை இந்த ஹெச்சையும் கேயையும் இங்கே பிரதியிட்டு கண்டுபிடிப்போம். ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ? 18 +k கேயோட மதிப்பு என்ன? -2. அப்போ அதே குறியோடு எடுத்துக்குவோம். -2 ஹோல் ஸ்கொயர் +, ஹெச்சோட மதிப்பு 18 +, 3 × kயோட மதிப்பு எவ்வளோ? -2 ஹோல் ஸ்கொயர் √18 ல் 2 போச்சுன்னா 16 ஸ்கொயர் +, 18 ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 எழுதிக்கும் +, 3 × -2 - 6 -6 ஹோல் ஸ்கொயர் இப்போ +(-) என்னவாகும்? ப்ராக்கெட்டோட அர்த்தம் பெருக்கல். +(-) ஆக மாறிடும். அப்போ இதை -6 எழுதிக்கலாம். அப்போ √16 ஸ்கொயர் +, 18 ல் 6 போச்சுன்னா 12 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 ரெண்டு தடவை பெருக்குனா 256 கிடைக்கும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ஈக்குவல் டு √4 + 6 = 10 மீதி 1 இருக்குது. 4 + 1 = 5 5 + 5 = 10 0 எழுதிக்குவோம். இங்கே 1 இருக்குது மீதி. 1 + 1 = 2 2 + 2 = 4 400 400 வர்க்கமூலம் என்ன? 2 2 க்கு 1 2 வெளியில் எடுப்போம், 2 2 க்கு 1 2 வெளியில் எடுப்போம், 2 5 க்கு 1 5 வெளியில் எடுப்போம். 2 × 2 = 4 4 × 5 = 20 இப்போ 400 வர்க்கமூலம் 20. அவங்க கேட்ட √h + k ஹோல் ஸ்கொயர் பிளஸ்
ஹெச் பிளஸ் 3K ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 20. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கருப்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.